ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு ரைடுக்கு தான் கிளம்பிட்டோம். அதாவது ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா நொயல் ரிவர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அந்த இடம் உண்மையாக சொல்லப்போனால் அந்த இடம் எவ்வளோ மொக்கையாக இருக்குமா எப்படி இருக்கும் கூட எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் இருந்தாலும் அந்த இடத்த உங்களுக்காக காமிக்கிறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிரச்சனை வருமா என்னன்னு கூட எனக்கு தெரில. ஒரே டீம் இடத்துக்கு போயிருக்கேன். இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, ஒரு மாதிரி தண்ணி அடிச்சுட்டு பேசினாங்க. அதனால் அப்போயே அந்த இடத்த விட்டு திரும்பி வந்துட்டேன். ஆனால் போனதே இல்லை, ஓகேவா? அதனால் இப்போ நம்ம போக போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மறக்காமல் நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிவிடுங்க. நம்ம ஒரு எப்படியும் நம்ம ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு போவோம். அதனால் நான் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷார்ட்டாக போடுறேன். நீங்களும் ஷார்ட்டாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வண்டிக்கு முக்கியமாக டேஞ்சர், அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு நான் ஸ்லோவாகவே போகிறேன். வீடியோவையும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிட்டு நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? போகிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு வியூவாக இருக்கும். அந்த ரோடு வியூ செம்மையாக இருக்கும். நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரோட் வியூ மட்டும் அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ரோட் வியூ இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. நான் இந்த இடத்துல நான் வீடியோ கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ரோட் வியூ காமிக்கிறேன், ஓகே? இப்போதைக்கு நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு மேலே நான் போகிற ரோட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நான் வீடியோவில். அதனால் இந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஓகே? இப்போ அந்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. நான் எந்த இடத்துல இந்த ரோட்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், பட் அதுக்கு முன்னாடி வந்தாச்சு, ஓகேவா? நம்ம அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம கிளம்பியிருக்கோம். அந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு விடுவாங்களான்னு தெரியல. முக்கியமான ஒரு விஷயம் இந்த இது போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறோம், ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தண்ணி இருக்குமா இல்லை தண்ணி இல்லாமல் வெறும் ரிவராக இருக்குமா எப்படி தான் நான் இந்த இடத்துக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேன். பள்ளி ஓகே, நீங்களும் இந்த வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் போட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ஒவ்வொன்றும் தெரியுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது, ஓகேவா? ஹலோ கைஸ், ஃபுல்லாக இப்போ மைக் கரெக்ட் ஆகிட்டு இப்போ மவுடி ஆன் பண்ணியிருக்கோம், ஓகேவா? நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்துட்டேன், பாதி தூரம் பேசிட்டு வந்துட்டேன், ஓகே? ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் தூரம் பேசிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. இந்த ரோட்டில் தான் நம்ம அப்படியே போக போகிறோம். நான் வந்துட்டு எந்தெந்த இடத்துல மைக் கரெக்ட் ஆச்சோ அந்தந்த இடத்துல அப்படியே மியூசிக் போட்டு விட்றேன், இல்லைன்னா கட் பண்ணிடுவோம், ஓகே? ஓகே, இப்போ கிளம்பியாச்சு. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில விஷயம் நான் அங்கே சொன்னேன், மவுடி அதை ரிட்டர்ன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. முன்பே நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஓகே? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குமா என்ன தண்ணி இருக்குமா இல்லை ரிவர் வெறும் ரிவர் மட்டும் இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல ரோட் வியூ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன நல்ல கான்செப்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், ஓகேவா? மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இந்த இடத்துல பற்றி சொல்கிறதுக்கு. இருந்தாலும் இந்த இடம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரோட் வியூ எல்லாமே நல்லாயிருக்கும். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கம்மி பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ என்ன பண்ணுறதுக்காக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். எல்லோரும் சொல்கிற கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரூட் மேப் தெரியாது, கூகுள் மேப் தெரியாது. போயிருக்கேன் கூகுள் மேப் தெரியாதுன்னு எங்களை பாதி தூரம் போயிட்டேன். அந்த கட்டாக அந்த கட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அன்றைக்கி வந்துட்டு ஒரு 4-5 பசங்க வந்துட்டு, அதான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 20-25 இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் வந்துட்டு அதுக்குள்ளே போகக்கூடாது, தண்ணி அடிச்சு ரொம்ப பேர் போயிருந்தாங்க. அதனால் வண்டி கொண்டு போயிருந்தேன், இங்கேயே வண்டி தான் கொண்டு போயிருந்தேன். வண்டி கொண்டு போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வர புது வண்டி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தனியாக இருக்கும். ஒரு 4-5 பேர் இருக்காங்க, சரி எதுவுமே பேசல, ஓகே அப்புறம்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்துட்டதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. இப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அதுவும் வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், அப்படி நம்ம ரோடு கிராஸ் பண்ணி போனோம். நான் ரோடு கிராஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு நல்ல வியூ வந்தேன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் ஆன் பண்ணுறேன், ஓகே? சரி, இப்போதைக்கு நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி கேஸ், நம்ம அப்படியே தெரிஞ்சுப்போம். ஏன்னா இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் தான், நம்ம டக்குன்னு இந்த பிளாகை முடிச்சிட்டோன்னா இவங்களேன் அடுத்தடுத்த வீடியோ. புத்தூரில் பாலம் கட்டுறதுனால இந்த இடத்துல தான் பஸ்ஸெல்லாம் அனுப்பிச்சுட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சில டைம் அனுப்பிச்சிருக்காங்க, சில டைம் அனுப்பிச்சிடல. ஃபஸ்ட்லாம் இந்த இடம் ஃபுல்லாகவே பஸ்ஸாக தான் போயிருக்கும், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா எல்லா பஸ்ஸுமே இந்த இடத்துல தான் போகும். கேரளாலேருந்து வர பஸ் ஆகட்டும், பொள்ளாச்சிலேருந்து வர பஸ் ஆகட்டும், எல்லா பஸ்ஸுமே எல்லா பஸ் லாரியும் இந்த இடத்துல தான் போகும். அதனால் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு பாலம் லைட்டாக வரும், பாதி வேலை முடிஞ்சனால அந்த பக்கமே கூப்பிட்டாங்க, ஓகேவா? அதனால் இப்போதைக்கு டிராஃபிக்காக இருக்காது. சரி கேஸ், சரியான சொல்லுங்க, நான் பாதி தூரம் போயிட்டு உங்களுக்கு அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? முக்கியமாக இந்த ஃபஸ்ட் சர்வீஸ் ரொம்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நிறைய ஸ்க்ரூ, அதாவது நான் உங்களுக்கு நிறைய ஒரு சில 2-3 விளாகில் சொல்லியிருப்பேன், ஸ்க்ரூவெல்லாம் லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு.
அவங்ககிட்ட வந்து நான் சொன்னேன். அப்புறம் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஹோண்டாவில் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற லெவல். ஆனால் நானும் உண்மையாக ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஆனால் காசு வாங்கினாங்க, அதான் இப்போ ஃப்ரீ சர்வீஸ்ன்னு போட்டுக்காங்க, ஆனால் காசு வாங்கினாங்க. நார்மலாகவே எல்லா இடத்துலையும் வாங்குவாங்களா இல்லை எப்படின்னு தெரியல, ஆனால் வேற லெவலில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொடுத்த காசுக்கு அது ஒர்த்து தான், அதை விட ஜாஸ்தியாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது பரவாயில்ல, கொடுத்த காசை விட ஜாஸ்தியாக பண்ணி கொடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க தான் ஃபோன் பண்ணிப்பாங்க, அதுதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அவங்க ஒருத்தங்கிட்ட பிரச்சனையை சொல்ல சொல்லிட்டாங்கன்னா அவங்க விட்டாங்கன்னா பரவாயில்ல, அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க ஏதாவது பிரச்சனைனா. ஆனால் இவங்க ஒவ்வொரு டைம் ஒரு நாளைக்கு மூணு டைம் ஃபோன் பண்ணுறதுனா கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். ஏன்னா அவங்க கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், இவங்க ஃபோன் பண்ணுறவங்களுக்கும் அவங்க ஏதாவது ஒரு மாதிரி கோபமாக பேசிட்டாங்கனாவோ இல்லைன்னா ஒரு இல்லை ஃபோன் கட்டு அட்டன் பண்ணாமல் இல்லை கட்டுன்னு விட்டாங்கனாவோ கொஞ்சம் சங்கடமாகும். அதனால் ஃபோன் பண்ணாமல் இருக்கலான்னு மட்டும் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? மைக் ஆன் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரெண்டும் தனித்தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம், வீடியோவும் தனியாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம், ஆடியோவும் தனியாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். அதனால ரெண்டுத்தையும் தொட்டுக்கு ஆன் பண்ணணும். அதுவும் நான் வேறு இப்போ வந்துட்டு ஒயர் மைக் யூஸ் பண்ணல, நான் வந்துட்டு ப்ளூடூத் மைக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளூடூத் மைக் எது பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் ரொம்ப பெரிய ட்ரீமுக்குலாம் போக மாட்டேன், நமக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ட்ரீமுக்கு நான் போவேன். ஓகேவா? ரொம்ப பெரிய ட்ரீமுக்குலாம் போனாலும் நம்மளால முடியாதுன்னு தெரியும், அதனால் நான் அந்த மாதிரி ட்ரீமுக்குலாம் யோசிப்பேன், ஆனால் போக மாட்டேன். அது நேரம் கிடைக்கும்போது போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சி, வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் எப்பவுமே. சரி, இதெல்லாம் முடியும் முடிஞ்சு அப்படிங்கிற அது இதுக்குலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு ஏற்றி வச்சு வாங்கினது ஆர்டர் போட்டு. ஓகேவா? இந்த ஒரு மைக் வாங்கி சேர்த்து வச்சு நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் சிக்கி ஓரத்தில் போட்டேன், வீட்டு வீடுக்குள்ளேயே தான் நடந்துச்சு. இது வரைக்கும் யூஸே பண்ணது இதுதான் ஃபஸ்ட் வீடியோக்கு யூஸ் பண்ணுறேன்னா பாருங்களேன், எந்த வீடியோக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து பேசி போடுற வீடியோ. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எந்த மாதிரி கேட்டகரி, சரி நம்ம ஒரு சில பேருக்கு தெரியும் நான் எல்லா கேட்டகரி ஃபஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன், அதனால அந்த மாதிரியான கேட்டகரிஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு வார்ன் இதுதான் நொகியல் ரிவர். ஓகேவா? இங்கே சைடில் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு தண்ணி வந்து கம்மியாக தான் போகும். இப்போ நம்ம போகிற இடத்துலேயே தண்ணி இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல, பார்ப்போம். போயிடும், பக்கத்தில் வந்தாச்சுல, இதுக்கு மேலே நம்ம போயிட்டு அப்படின்னு உங்களுக்கு லைட்டாக காமிச்சிட்டு அப்படின்னு வெட்டி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அப்படி இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஃபோன் வேறு விழுந்துருமான்னு பயமாக இருக்குது. ஒரு டைம் மொபைல் ஹோல்டரோடு சேர்த்து விழுந்துச்சு, மொபைல் ஹோல்டர்லேருந்து ஃபோன் கழிந்து விழுந்தது எனக்கு. ஆனால் விழுந்துடும் எனக்கு இந்த ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த டெம்பர் கிளாஸ், அது என்ன டெம்பர் கிளாஸ் சொல்லுவாங்க சொல்லுங்க, அப்புறம் யோசிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு வந்தாச்சு. இங்கே வந்து ரோடை பார்த்தீங்களா, எத்தனோன் ரோடுன்னு, இந்த ரோட்லாம் நம்ம போனோமா, இந்த ரோட்டில் போனால் தான் நொயல் ரிவர் வருமாம்மா சொல்கிறாங்க. நான் சொல்லப்பா இல்லைண்டா பேசினா, ஐயோ இன்னும் யாருமே இல்லை. போவோம், போய் பார்ப்போம், போய் பார்த்தா தானே தெரியும். அங்கே ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு, அங்கே லாரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லோடு அடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போனோமோ எதுவுமே தெரியாமல் நான் போயிட்டுருக்கேன். என்ன ஆனாலும் உங்களோட சப்போர்ட்டு உங்களோட இதுதான், நன்றி கேட்போமா. அண்ணா நொயல் ரிவர் எங்கண்ணா இருக்கு? நொயல் ஸ்ட்ரெயிட்டாவாண்ணா. ஓகே, அந்த அண்ணன் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட் தருவீங்க. ஓகேவா? அதெல்லாம் உங்களை சப்போர்ட் தாங்க. சோகேஷி இதெல்லாம் இதுக்கு மேலே அங்கே இந்த ரிவர் ஒன்று இருக்குது தெரியுது, இதெல்லாம் ப்ரைவசி ஏரியா, அதனால நான் இதோட கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த வியூவில் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல, இங்கே பாருங்கள். சோகே, அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணிக்கிறேன். இதோட கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு நான் முன்னாடி போய் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, லவ் யூ. இதான் நொயல் ரிவர், நம்ம வந்துட்டு உள்ளே வந்தாச்சு. நம்ம வந்துட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, வந்தாச்சு. சுத்தமாக தண்ணி இல்லை, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போவே சொன்னேன் சுத்தமாக தண்ணி இல்லையாமா. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு சில யூஸ் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, இருக்குது. சோகே, இதோட நான் இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், இதுக்கு மேலே பார்த்தாலும் தெரியும், அங்கே வந்து சுத்தமாக தண்ணி இல்லை. நிறைய பேர் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. இப்போ நாலஞ்சு பேர் பற்றி ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க. சரிக்கா, இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி வச்சுருங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு இந்த வண்டியை பற்றியான ஒரு சில விஷயம் இருக்குது. அன்றைக்கிறோம் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு இடத்துக்கு போய், அந்த சம்பவத்தையும் நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். ஓகேவா? மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அந்த வீடியோவை பார்த்து. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, லவ் யூ ஆல், பை பை.